செயல் ஐயா கேட்டாங்க, எத்தனை பேர் எல்லாம் இந்த நஞ்சில் அவ்வளவு எடுத்துக்கிறீங்க, பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிறீங்கன்னு, நம்ம 37 பேர் சேர்த்துக்கணும். ஆனால் அதுவா கேட்டுட்டு போயிட்டா போதுமா? மாற்றம் வரணும்னா பிரியா மாதிரி எல்லோரும் மாற வேண்டும். பிரியா வாங்க, பிரியா பேசுறதுக்கு அப்புறம் உங்களுடைய கேள்வி பதில் நேரம். முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் தான். நம்ம முன்னோர்கள் எப்பவுமே, நீங்களாம் யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள் எப்பவுமே காய்கறிகளை தன்னோட வீட்டு தோட்டத்தில் உற்பத்தி பண்ணி நஞ்சு இல்லாத காய்கறிகளை சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்தோடு இருந்த ஒரு விவசாய குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நஞ்சான காய்கறிகள் தான் எனக்கு கிடைச்சது. அப்பதான் புரிஞ்சது, நம்ம முன்னோர்கள் இருந்த ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு தோட்டத்துல காய்கறி பயிர்களை பயிர் பண்ண ஆரம்பிச்சோம். வீட்டு தோட்டம் தான் முதல்ல ஆரம்பிச்சதுங்க. அதுலயும் முக்கியமா மரபு ரகங்களை பயன்படுத்தி தான் நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டு தோட்டம் செஞ்சாங்க. அந்த மரபு ரகத்தினுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் பணப்பயிர்களை மட்டுமே தான் உற்பத்தி பண்ணணும்னு நினைச்சு போய்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மரபு ரகங்கள் எதுவுமே நம்ம புழக்கத்துல வச்சுக்காம விட்டுட்டோம். அந்த புழக்கத்துல வச்சுக்காம விட்டதனுடைய விளைவு ரகங்களும் அழித்தது. நம்ம கூட விஷத்தளிக்கப்பட்ட காய்கறிகளை சாப்பிட சாப்பிட நம்ம கூட நோய்களும் சேர்ந்து வர ஆரம்பிச்சது. சோ இதனாலதான் இன்னைக்கு நிறைய நோய்களோடு நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இதெல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி வாழ்ந்தனோ அது மாதிரி அதுக்கப்புறம் கிடைக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மரபு ரகங்களை பயன்படுத்தி வீட்டு தோட்டம் அமைச்சு முத முதல்ல அப்படித்தான் காய்கறிகளை உற்பத்தி பண்ணி அதை சாப்பிட ஆரம்பிச்சோம். 14 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்ப 15வது வருஷம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் என் குடும்பத்தாருக்கு ஒரு சின்ன மருத்துவ உதவி கூட தேவைப்படலை. அதை நான் பெருமையா நான் இங்க சொல்லிக்கிறேன். எப்போ அந்த விஷயத்த நான் உணர்ந்தனோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத முடிவு பண்ணினேன். மரபு ஏன் அப்படின்னா, ஹைபிரிட்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல வெளியே காய்கறிகளை சாப்பிடுறதுனால நமக்கு எந்த குறைபாடும் வரப்போறது கிடையாது, சரிங்களா? அதை சாப்பிடுறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அது அதை போட்டு விளைய வச்சு எடுக்கும் பொழுது பரிந்துரைக்கப்பட்ட சில விஷங்களை கழிச்சு வருது பாத்தீங்களா, அந்த விஷ தெளிக்கப்பட்ட காய்களை சாப்பிட்றதுனாலதான் நமக்கு பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் ஏற்படுது. நிறைய விவசாய நிலங்கள் நம்ம எல்லாருமே வச்சிருக்கிறோம், சரிங்களா? ஆனா எத்தனை பேரு எனக்கு தேவையான காய்கறிகளை நான் விஷம் தெளிக்காம என் வீட்டுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கிறேன்னு கை தூக்குங்க பார்க்கலாம். ரொம்ப கம்மி தான். ஆனா நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, ஏக்கர் கணக்குல வச்சிருக்கிறோம். விஷம் தெளிக்காத ஒரு காய்கறிகளை கூட நம்ம வந்து பயிர் பண்ணிக்கிட்டு தற்சார்பா வாழலைனா நாமெல்லாம் விவசாயம் எப்படி சொல்லிக்கிறது? நம்ம அப்படிதான் வாழ்ந்தோமா? அந்த மாதிரி தற்சார்ப வாழ்க்கையை வாழணும்னா காய்கறி பயிர்களை பயிர் பண்ணுங்க, மரபு ரகத்தை பயன்படுத்துங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மரபு ரகத்தை பயன்படுத்தி விதை முதல் விதை வரை, சரிங்களா? மரபு ரகங்கள் காய்கறிகளை விதைகளை பயன்படுத்தி இயற்கை முறையில நீங்க விவசாயம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா மகசூல் நல்லா எடுக்க முடியும். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் சின்ன குழந்தையிலேயே, சின்ன வயசுலயே என் வீட்டுகள்ல நான் பார்த்திருக்கிறேன், காய்கறிகள் மரபு ரகங்களை பயன்படுத்தி நல்ல விளைச்சலை எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்க தவறு நடக்குதுங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. மரபு ரகங்களை பயன்படுத்தி இயற்கை முறையில செஞ்சா நல்ல மகசூல் எடுக்க முடியும். வேற ரகங்கள், நாங்க வேற ரகங்கள் எதை சொல்றோம்னா, ஒரு விதையை போடுறீங்கன்னா அந்த விதையை போட்டு விதை முதல் விதை வரை வரணும். திரும்பவும் அதுலயே நீங்க விதையை எடுத்துட்டு நீங்க போடுவீங்க, அதே மாதிரி ஒரு ஈல்டு அறுவடை கிடைக்குது அப்படின்னா அந்த ரகத்தை நீங்க பிடிக்கலாம். எந்த ரகமா விளையாடுறது, எந்த மண்ணோட தான் இருக்கட்டும், அந்ததான் விதைன்னே நான் சொல்லுவேன். அதுதான் விதை. அது மாதிரி விதை இல்லாத ஒரு ரகத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் இயற்கை முறையில செய்யறேன்னு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அங்க தோத்துதான் நம்ம நிப்போம், கண்டிப்பா அங்க வேலை நமக்கு செய்யாது. அந்த விதைக்கு தெளிக்கக்கூடிய, அதாவது பரிந்துரைக்கப்படக்கூடியதெல்லாம் விஷங்களை தெளிச்சா மட்டும்தான் நல்ல ஒரு ஈல்டை எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. இந்த ஒரு சின்ன சுற்றுமுத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளால ரொம்ப நல்லா இயற்கை விவசாயம் காய்கறி பயிர்கள் வந்து பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும்
வீட்டு தோட்டம் தாங்க ஆராய்ச்சி கூடம். அந்த ஆராய்ச்சி கூடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பார்த்து இந்த 14 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். மரபுரகம் பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல மகசூல் அங்க எடுக்க முடியும். வேற விதைகளை பயன்படுத்தி இயற்கை முறையில செஞ்சீங்கன்னா முடியாது. அதே மாதிரி மரபு ரகங்களை பயன்படுத்தி பழுதிக்கக்கூடிய சாமான்களை எல்லாம் தெளிச்சு கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. மரபு ரகத்துக்கு அதுக்கும் ஆகாது. இயற்கையில் படைத்ததை நீங்க இயற்கையில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. நான் ஒரு வீட்டு தோட்டத்திலேயே அதை செஞ்சு பார்த்து இப்ப பெரிய லேண்ட்லையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி பண்ணுங்க. எப்படி இதை சொல்லி கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்பை மேல எல்லாருமே நீங்க கடந்து போயிருப்பீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எதையுமே நீங்க கவலையே படாதீங்க. எப்பொருள் யார் யாருமே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுதாங்க. ஒரு குப்பை மேல எல்லாரும் கடந்து போயிருப்பீங்க. அந்த குப்பை மேட்டுல எத்தனையோ கத்திரிக்காய் செடி தானா வளர்ச்சிருக்கிறத பாத்துருக்கீங்களா? யாராவது கை தூக்குங்க, பாத்திருக்கீங்களா? தானா எவ்வளவு காய் பூச்சி தாக்குது எல்லாம் நல்லா விளையும். அப்ப எங்க அந்த எண்ணெய் இருக்கு? குப்பைதான் இருக்கு. அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு குருநாதர் வந்து குப்பை மேடுதான். குப்பை மேட்டிலிருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அதே விஷயத்தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து சக்சஸ் ஆன விஷயங்களை தான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். சோ குப்பை மேட்டில் என்ன இருக்கு? மக்கு குப்பை நிறைந்த மண், அதுதான் தேவை. அப்ப குப்பை மேட்டுலாம் நல்லா வருங்கிறத புரிஞ்சுக்கிச்சு. உங்க தோட்டங்களையும் குப்பை மேடை ஆக்குங்க. மக்கக்கூடியது அனைத்தையும் உங்க மண்ணில் கலந்தீங்கனாலே அதுல எல்லாமே வரும். மரபுரகங்களை பயன்படுத்தி செய்யும் போது மரபு ரகத்தை பயன்படுத்தி காய்கறித்தோட கண்டிப்பா வைக்கணும். முடிவு பண்ணி அதை செஞ்சோம். அப்போ நிறைய மரபு ரகங்கள் அழிந்ததை வந்து உணர்ந்து ஊரு ஊரா போய் ஒவ்வொரு மரபு ரகங்களையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி உங்களோட வயசான ஆட்கள் கிட்ட பேசினீங்கனாலே அந்த ஊருடைய மரபு ரகங்கள் தெரிஞ்சிடும். அந்த ரகங்களை எடுத்து சிறிய வீட்டு தோட்டத்திலே உற்பத்தி பண்ணி விதை பரவலாக்கம் பண்ணணும். ஏன்னா அந்த காலத்திலாம் விதை அப்படிங்கிறது விற்பனைக்கான பொருளாவே இல்லை, பண்டமாற்று முறையா தான் இருந்தது. அதே மாதிரி பண்டமாற்று முறையா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விதை அழியாம புழக்கத்திலே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விதைகளை ஊரு ஊரா போய் ஷேர் பண்றது, தபால்களில் அனுப்புறது இப்படித்தான் ஆரம்பிச்சோம். இப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்லா வளர்ந்துருச்சு. எல்லாத்து மத்தியிலையுமே அதனுடைய விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. இந்த மரபு ரகங்களை நீங்களும் பயன்படுத்தி அதை சந்தைக்கு புழக்கத்துக்கு கொண்டு வாங்க. விவசாயிகள் எல்லாமே பயப்படுறாங்க. என்ன பயப்படுறீங்கன்னா, இந்த மாதிரி மரபு ரகத்தை எல்லாம் பயன்படுத்தி என்னமா நாங்க வந்து எப்படி சந்தைக்கு கொண்டு வருது, அவ்வளவு பெருசா ஈடு கொடுக்கறது இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரபு ரகத்தை பயன்படுத்தி இயற்கையில பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்சது அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையாவது மரபு ரக காய்கறி விதைகளை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணுங்க. அதை முதல் நீங்க சாப்பிட்டு பாருங்க. யாருமே சாப்பிடுறதே கிடையாது. வந்த உடனே காய சந்திக்கு விற்பனைக்கு தான், காசுக்கு தான் பாக்குறீங்க. முதல் நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதோட சுவையை உணருங்க. அப்படி சுவையை நீங்க உணரும் போது நீங்க விட மாட்டீங்க. நீங்க விடல அப்படின்னா கண்டிப்பா சந்தைக்கு எடுத்துட்டு வருவீங்க. அப்படி சந்தைக்கு எடுத்துட்டு வந்து அந்த புழக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தினாலையும் விளைவிக்க முடியாது. இயற்கை விவசாயியான நாம தான் விளைய வச்சு சந்தைக்கு கொண்டுட்டு வரணும். அது மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா மக்கள் கிட்ட பேசுங்க. எவ்வளவோ விஷயத்துக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்க, அட்லீஸ்ட் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்குவாங்க. அது மாதிரி வாங்க வச்சு புழக்கத்திலே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மரபுரப்ப வந்து எப்பவும் அழியவே அழியாது. அட்லீஸ்ட் நம்மளோட அடுத்த சந்ததியினருக்கு இதை காப்பாத்தி நம்ம வச்சுட்டு போலாம். யாரோ ஒருத்தர் அப்படி காப்பாத்தி வைக்க போய் தான் இன்னைக்கு எங்களோட கைகள்ல எல்லாம் புழக்கத்துல இருக்கு. அட்லீஸ்ட் நாம இப்ப வைக்கல அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லாமே போயிடுங்க. அதுக்காக தான் அது ஏன் யாரோ யாரோ யாரையோ தேடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது நாமாவே இருந்துக்கலாமே அப்படின்னா எங்களோட அமைப்பு நாங்களே அந்த வேலையை எடுத்து செஞ்சோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இதை பார்ட் டைம் தான் பண்ணிட்டு இருந்தோம். கடந்த 1.5 வருஷமா வேலையை விட்டுட்டு என்னோட தேவைகள் முக்கியங்கிறத ரொம்ப உணர்ந்தேன். வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இந்த விஷயத்துல இறங்கிட்டோம். விதைகளை வந்துட்டு பகிர செய்கிறோம். பகிரும் பொழுது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் விதைகள் விதைகள் வேணும் வேணும்னு கேட்டு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இல்லை. ஏன்னா எங்ககிட்ட பெரிய லெவல்ல நிலங்கள் கிடையாது. இருக்கிற வீட்டு தோட்டம் மேல இருக்கிற 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 4 செண்ட் இடம் இதை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு 500க்கும் மேற்பட்ட மரபு ரகத்தை காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம்.
ஒரு ரகத்துக்கு ஒரு செடிக்கு மேல வச்சுக்கிறது இல்ல, ஒரு சீசன் போட்ட ரகத்தை இன்னொரு சீசன் போடுறது இல்ல, இப்படி எல்லாம் காப்பாத்திதான் அதை கொண்டு போயிட்டே இருந்தோம். சோ நிறைய இயற்கை விவசாயிகள், நீங்களும் அதை எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. விதைகள் பகிரவும் செய்வோம், அதை உற்பத்தி பண்ணி விதைகளை உங்க ஊருக்குள்ள பகிர்ந்துக்கங்க. திரும்ப எங்களுக்கு அனுப்பணும் கூட கதை தேவையில்லை, அதே நிறைய திரும்பவும் கேட்காதீங்க. விதை பகிர்ந்துல உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி சூழல்ல இந்த டிமாண்ட் மீட் அவுட் பண்ண முடியாதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து இப்போ சமீபமா உருவாக்கணும். என்ன மாதிரி பண்ணக்கூடிய செயல்படக்கூடிய ஒத்த கருத்துடைய நண்பர்கள் எல்லாம் இணைந்து வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறவங்க இணைந்து இதை வந்து செய்ய ஆரம்பிச்சோம். அப்படி செய்யும் பொழுது டிமாண்ட் மீட் அவுட் பண்ண முடியாததுனால விற்பனை பிரிவையும் கொண்டு வந்தோம். ஏன்னா வாழ்வாதாரம் கருதி விதைகளை விற்பது தவறல்ல, ஆனால் அந்த விதையை விற்கும் போது மரபு ரகம் சொல்லி வேற ஏதோ விதையை விற்க கூடாது, முளைக்காத விதைகளை முளைக்கும் சொல்லி விற்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டுப்பாடுகளை எங்களுக்குள்ள வச்சிருப்போம், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக எங்களுடைய விற்பனை பிரிவையும் வச்சுட்டு 4:30 அந்த 4 மணிக்கு மேல எந்த நிகழ்வா இருந்தாலும் நேரடி விதை பகிர்வுகளை பண்ண ஆரம்பிக்கிறோம். காலையில யாருடைய வியாபாரமும் பாதிக்க கூடாது, அதே சமயம் நாங்கள் நினைக்கிற விதைகள் மக்களுக்கு பரவலாக்கமும் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக 4 மணிக்கு மேல விற்கிற நாங்களே எங்களுடைய டீமேனு எல்லாரும் உட்காந்து விதை பகிர்தலையும் செய்வோம். அதுல கலக்காத சில அரிய ரகங்கள் விதை பகிர்தல வந்து கொடுப்போம். இந்த மாதிரி விதை பகிர்தல கொடுக்கறவங்க கண்டிப்பா இதை நான் போட்டு எடுக்க முடியும், காப்பாத்துவேன் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டுமே அந்த விதையை வாங்கிட்டு போய் நீங்க உற்பத்தி பண்ணுங்க. உற்பத்தி பண்ணி உங்க பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கங்க. எதையும் பகிர பகிரதான் பெருகும். அதை வந்து நான் ரொம்ப அந்த 14 வருஷத்துல உணர்ந்திருக்கேங்க. எதையுமே எப்போ தன்னகத்தை வச்சுக்காதீங்க. எந்த ஒரு அரிய ரகமாக இது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், நம்ம கிட்ட மட்டுமே இருக்கணும் அப்படின்னு போட்டோ போடுறது, இந்த லைக்ஸ் வாங்குறதுக்காக யாரும் வளர்க்காதீங்க. கண்டிப்பா அதை எடுங்க, மத்தவங்களுக்கு பகிர்ந்து அழிச்சுக்கிட்டே இருங்க, ரொம்ப பெருகும். சரிங்களா எல்லாருமே, இப்போ எனக்கு இந்த வாய்ப்புக்கு வந்து ரொம்ப நான் நன்றி சொல்லணும் செந்தில் பாண்டி ஐயாவுக்கு, அப்புறம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அனைவருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மரபு ரகங்களை காப்பாத்துங்க, புழக்கத்திலே வச்சுக்கோங்க, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம கையில இருக்குது. 4 மணிக்கு மேல விதை பகிர்தல் இருக்குது, உங்களுக்கு தேவையான விதைகளை நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. நன்றி. எக்ஸலன்ட் பிரியா. அடுத்ததாக கேள்வி பதிலுக்கான நேரம்.